வாழ்க வளமுடன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது நாம எல்லாரும் கேட்டிருக்கோம். என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில நன்மையும் தீமையும் பிறர் நமக்கு கொடுக்கறது இல்ல. அப்போ யாரு கொடுக்கறாங்க? நம்முடைய குணங்கள் நமக்கு கொடுக்குது. அப்போ எப்போதும் நன்மைதான் அடையணும் அப்படின்னு நினைக்கிற மனிதன் எந்த குணங்களை வச்சிருக்க கூடாது? கோபம், கவலை, பேராசை. இந்த குணங்கள் மூன்று ஒரு மனிதன் கிட்ட இருந்தா அதுதான் நன்மை தரக்கூடிய வழிய அடைக்கக்கூடிய அடைப்பு அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய குருநாதர் அவர்கள். வாந்தி வந்தா அதற்கு மருந்து என்ன? வேப்பம்பூவை வறுத்து பொடி செய்து பருப்பு ரசத்தோட கலந்து சாப்பிட்டு வர வாந்தி நிற்கும்.